தமிழ்நாட்டில் 2005 ரிலீஸ் ஆன ஒரு மூவி. இதை சங்கர் சார் டைரக்ட் பண்ணுறாரு, இதில் விக்ரம் சார் நடிக்கிறாரு. இந்த மூவியில் ஒரு மென்டல் ஹெல்த் கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நான் உங்கள் சுகுமார், வெல்கம் டு அவர் ஷோ மெட் மூவி. இந்த மூவியில் இருக்கக்கூடிய மென்டல் ஹெல்த் கண்டிஷன் என்ன? டிஐடி அப்படி சொல்லுவோம், டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர். இதை மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படி கூட சொல்லலாம். நல்ல ஒரு விசுவல் எஃபெக்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸில் இந்த டிசார்டரை ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க நம்ம சங்கர் சார். ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன? எனக்கு நான் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது, உங்களுக்கு நீங்கள் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ இது எதனால அந்த ஃபீலிங் கிரியேட் ஆகுது அப்படின்னா, உங்களோட தாட்ஸ், உங்களோட மெமரி, உங்களோட ஃபீலிங், உங்களோட சரௌண்டிங், உங்களோட பிஹேவியர், இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் தான் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் இடையில ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்குது. ஓகே, இந்த காம்போனன்ஸ்லாம் ஒரே அளவில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஐடென்டிட்டி அப்படி இருக்கும். ஓகேவா? இப்போ நான் வீடியோ போடுறேன், என்னோட இதான் நான் அப்படின்னு நான் என்னோட தாட்ஸை வந்து கரெக்டாக வச்சிருக்கேன். என்னோட பிஹேவியர், நான் வீடியோ போடும்போது இப்படி தான் பேசணும் அப்படின்ற பிஹேவியர் எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஸோ என்னோட ஐடென்டிட்டி மெயின்டைன் ஆகும். ஸோ என்னோட தாட்ஸ் வந்து என் ஐடென்டிட்டியை தாண்டி போகுது, இதுதான் நான் அப்படின்ட்டு இருக்கேன். ஆனால் நான் வந்து வேற ஒருத்தன் அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு என்னோட தாட்ஸ் அதிகமாகுது, என்னோட பிஹேவியர் அதிகமாகுது அப்படிங்கிறப்ப என்னோட ஐடென்டிட்டி மாறும். ஸோ அப்படி மாறும்போது நமக்கு டிஐடி வரும். ஸோ இது மாறுறதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது. ஒன்று ட்ராமா, நமக்கு சின்ன வயசுல ரொம்ப அடிபட்டுருக்கு தலையில் அப்படிங்கிறப்ப நமக்கு ஐடென்டிட்டி மாறலாம், இது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர் கனெக்ஷன் பிரேக் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷன், நமக்கு சைல்டுஹுட்லேயே அப்யூஸ், நம்ம வந்து நிறைய வாரம் பார்த்துருக்கோம், ரொம்ப டெரரிசம்லாம் நிறைய பார்த்துருக்கோம் அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்னால கூட நமக்கு ஐடென்டிட்டி மாறலாம். டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர், ஸோ நேம்லேயே இருக்குது, ஐடென்டிட்டி டிசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்குள்ள டூ ஆர் மோர் ஐடென்டிட்டிஸ் அல்லது பர்சனாலிட்டிஸ் ப்ரெசென்ட் இருக்குது அப்படின்னா அதான் நம்ம டிஐடி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம அன்னியன் மூவிக்கு வருவோம். அன்னியன் மூவியில் மூணு கேரக்டர் இருக்குது, அம்பி, ரெமோ, அன்னியன். ஸோ இந்த மூணு ஐடென்டிட்டியும் ஒரே ஒரு பர்சன் அம்பி அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் கூட ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ அம்பி அப்படின்ற ஐடென்டிட்டி ரூல்ஸை ஒபே பண்ணக்கூடிய ஒரு ஐடென்டிட்டியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸு, லா, இதுக்கெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க அம்பி அப்படிங்கிற கேரக்டர். அதே போல் அன்னியன் அப்படின்ற கேரக்டர் அம்பியோடைய சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லலாம். அம்பி வந்து என்ன நினைச்சாரு, ரூல்ஸுக்கு நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அதே தான் அன்னியனும் நினைக்கிறாரு, ரூல்ஸுக்கு எல்லாரும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அம்பியோடைய சூப்பர் ஈகோ தான் அன்னியன். இந்த சூப்பர் ஈகோ எப்போ டெவலப் ஆகுது அப்படின்னா, அவர் கண்ணால் பார்க்குறாரு இல்லையா, மற்றவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் போயிட்டு இருக்கும்போது அதை பார்க்கும்போது இவருக்கு சூப்பர் ஈகோ டெவலப் ஆகுது. உடனடியாக இவரோட ஐடென்டிட்டி மாறிட்டு இவர் அன்னியனாக மாறியாரு. அன்னியனை மாறினோடனே அக்ரெசிவாக, ரொம்பவே கொடூரமாக மாறி கொலை கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த அன்னியன். இந்த ரெண்டு ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆகும்போது கான்சியஸ்னஸ் அண்ட் மெமரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கேப் இருக்கும். அதனால இவருக்கு என்ன நடக்குதுன்னு இவருக்கு தெரியாது, இவருக்கு என்ன நடக்குதுன்னு இவருக்கு தெரியாது, மெமரியும் யாருக்குமே மாறி மாறி தெரியாது. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, அம்பிக்கு எப்போலாம் ஃப்ரஸ்ட்ரேஷன் வருதோ, அம்பி வந்து கரப்ஷனை பார்க்கும்போது அல்லது ஏதோ க்ரைம் சொசைட்டியில் ஏதோ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்போது அதை பார்க்கும்போது அவருக்கு ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. ஸோ அவரோட ஐடென்டிட்டியால் அந்த ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப இன்னொரு ஐடென்டிட்டி வந்துடுது. ஸோ அதுதான் அன்னியன் அப்படின்ற ஐடென்டிட்டி. ஸோ அது வந்து இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுது. ஸோ இது ரெண்டுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி அண்ட் கான்சியஸ்னஸ் கேப் வருது. ஸோ இந்த ஐடென்டிட்டியில் என்ன நடக்குது அப்படின்றது இவருக்கு தெரியாது, இவர்கிட்ட என்ன நடக்குது அப்படிங்கிறது இவருக்கு தெரியாது. இந்த ரெண்டு ஐடென்டிட்டியோடைய பர்செப்ஷன், இன்ட்ராக்ஷன் எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதனால அவர் வந்து எப்படி பர்சனல் லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாரு, கரியரில் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாரு, ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் படத்தில் ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, விக்ரம் சார் பர்சனாலிட்டி சேஞ்சஸ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாரு. அம்பி இருப்பார், திடீர்னு அக்ரெசிவ் கேரக்டர் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தத்ரூபமாக எடுத்திருப்பாங்க. ஆனால் ரியல் கேஸ் ஹிஸ்ட்ரிலாம் வெளியே லீக் அவுட் பண்ண மாட்டாங்க, கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ணுவாங்க. யூஎஸில் பில்லி மில்லிகன் அப்படிங்கிறவருக்கு டிஐடி இருந்திருக்கு. இவரோட கேஸ் ஹிஸ்ட்ரி மோர் சிமிலர் டு அன்னியன். அன்னியனில் எப்படி அந்த பர்சன் இருந்தாரோ அதே மாதிரி தான் அவர் இருந்திருப்பார். ட்ரீட்மெண்ட், இந்த டிஐடிக்கு என்னடா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரீட்மெண்ட் இருக்குது, சைக்கோ தெரப்பி. அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கம்யூனிகேஷன் சுத்தமாக இல்லை, அவர் யார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ஐடென்டிட்டி அவருக்கு தெரியணும் அப்படின்னா அவரோட தாட்ஸ், மெமரி, பிஹேவியர், அவரோட சரௌண்டிங்ஸ், அவருடைய ஃபீலிங்ஸ் இதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ இது இந்த கனெக்ஷனில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அவருக்கு டிஐடி வந்துடும். ஓகே, இந்த கனெக்ஷனை எப்படி நம்ம மறுபடியும் கொண்டு வரது அப்படின்னா, அவருக்கு ஏதாவது ட்ராமா நடந்து இந்த டிஐடி வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ராமா, அந்த இன்சிடெண்ட்டை அவருக்கு ஞாபகப்படுத்தணும். அந்த இன்சிடெண்ட்டை ஞாபகப்படுத்தும் போது அவருக்கு இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிங்க் ஆவாங்க. அதே போல் அவருக்கு ஏதாவது அப்யூஸ் நடந்து அதனால இவருக்கு டிஐடி வந்திருக்கு அப்படின்னா, அந்த அப்யூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லீகல் ஆக்டிவிட்டீஸ் அதை பற்றிலாம் பேசணும், இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பற்றிலாம் பேசணும் அப்படின்னா அந்த கனெக்ஷன் மறுபடியும் ஒன்று சேரும். அவரோட ஐடென்டிட்டி கூட அந்த கனெக்ஷன் ஒன்று சேர்ந்து மறுபடியும் அவர் டிஐடியிலேருந்து வெளியே வருவார். இந்த டிஐடிக்குன்னு ஸ்பெசிஃபிக் மெடிக்கேஷன் எதுவும் கிடையாது. அவரோட ஆன்சைட்டி, டிப்ரெஷன், மூட் ஸ்விங்ஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்ஸ் இந்த மாதிரி மெடிக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஐடியை ட்ரீட் பண்ணுறதுக்கு லாங் டேர்ம் தெரப்பிலாம் கூட யூஸ் பண்ணுவோம். ஓகே, வேறு என்னென்ன ரீசன்னாலலாம் நமக்கு
இந்த டிஐடி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு லவ் உடுவான் நம்மளை விட்டு லாஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனால் அதை மீட் பண்ண முடியாதப்ப புது ஐடென்டிட்டி ஒன்று கிரியேட் ஆகும். அதே போல் வார், டெரரிசம் இந்த மாதிரியான ஹை ரொம்பவே டெரரான ஆக்டிவிட்டீஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது அதனால கூட நமக்கு டிஐடி இன்னொரு ஐடென்டிட்டி டெவலப் ஆகும். அடுத்ததான் நமக்கு ட்ராமா, சைல்ட்ஹுட்லேயே மிகப்பெரிய ட்ராமா நடந்து அதனால் நம்மளோட தாட்ஸ், மெமரி, ஃபீலிங், பிஹேவியர் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்பயும் நம்மளுடைய ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆகும். சைல்ட்ஹுட் ட்ராமா, சைல்ட்ஹுட் அப்யூஸ் இந்த மாதிரியான ரீசன்னால் கூட நமக்கு டிஐடி வரும். சரிப்பா, இந்த டிசார்டர் நமக்கு வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும். நம்மளோட ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு விஷயம் எனக்கு தேவை, அது நமக்கு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சு அதில் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருக்குது, ரொம்பவே அதிக ஃப்ரஸ்ட்ரேஷன், அது அது மட்டுமே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுலேயே நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு மோட்டிவேஷன் எதுவுமே கிடைக்காது. ஸோ மோட்டிவேஷன் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த ஐடென்டிட்டிக்குரிய லிங்கேஜ் வந்து இருக்காது. ஸோ அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு புது ஐடென்டிட்டி டெவலப் ஆகும். ஸோ அதுக்கு போயிட்டு அந்த நடக்கவே முடியாத ஒரு விஷயத்தை நடக்க வைக்கும். ஸோ நமக்கும் இது நடக்கிறதுக்கு அதிகப்படியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னா அதை ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு மோட்டிவேஷன் தரக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. இந்த அன்னியன் மூவியில் விக்ரம் சார் கோ ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டிஐடி மென்டல் ஹெல்த் கண்டிஷன் பற்றி ரொம்பவே அழகாக காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சொசைட்டியில் என்னென்ன மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, எங்கெல்லாம் இன்ஜஸ்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டுவாங்க. அதனால ஒரு டிஐடி பர்சன் உருவானாங்க அப்படின்னா இந்த வேர்ல்டுக்கு எவ்வளோ மோசமான விளைவுகளை அந்த பர்சன் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத அழகாக காட்டியிருப்பாங்க. ஓகே, இந்த அன்னியன் மூவி ரொம்ப நல்ல மூவி. ஸோ இது மூலமாக நம்ம டிஐடி அப்படின்ற ஒரு மென்டல் ஹெல்த் கண்டிஷன் பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பேசிட்டோம். இப்போ நான் சொல்ல போகிறது அடுத்த மூவிக்கான லீடு, முடிஞ்சால் கண்டுபிடிங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவனை கொல்லணும் அப்படின்னா பெரிய கத்தி எடுத்து குத்தணுன்ற அவசியம் இல்லை, ஒரு சின்ன குண்டூசி போதும், லைட்டாக குத்தி எடுத்தால் கூட அவை க்ளோஸ். கண்டுபிடிக்க முடியல, தமிழ் சினிமா மேலே அவங்களுக்கு உண்மையாகவே பற்று இருக்குது அப்படின்னா என்ன மூவி அப்படின்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.